அருண் சார் இங்க வா சொல்லுங்க சார் நந்தி ஆ நீ போய் துப்பாக்கி எடுத்து வை ஐயா நம்ம வேட்டைக்கு தானே போறோம் ஹாய் ஹா அருண் நான் சொன்னது என்னாச்சு உன்னால முடியலனா சொல்லிடு நான் வேற ஆளை ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் சார் இன்னைக்கு நைட் நீங்க ஹண்டிங் போகும்போது நான் முடிச்சிடுறேன் சரி எதுவா இருந்தாலும் சீக்கிரம் செய் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது சரி என்ன சார் ஆச்சு நந்தி நீ உள்ள போ பேட்டிக்கு போகும்போது யாரோ மிருகன் நினைச்சு நந்திய சுட்டுட்டாங்க அப்புறம் என்னாச்சு அது இருக்கட்டும் நான் சொன்னது என்னாச்சு மாடியில லைட் எரியுது இன்னைக்கும் அவளை நீ முடிக்கலையா எவ்வளவோ ட்ரை பண்ண சார் அவங்க வெளியில வரவே இல்ல சோ இன்னைக்கும் உன்னால முடியல கண்டிப்பா நீங்க சொன்ன வேலைய சீக்கிரம் முடிச்சிருவேன் என்ன நம்புங்க சார் ஓகே நம்பற என்ன கவிதா நான் இருக்கிற டென்ஷன் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இதே மாதிரி எத்தனை வருஷம் டென்ஷனோட வாழ்ந்திருப்பேன் தெரியுமா அத நினைச்சு இப்ப கூட நான் வருத்தப்படுறேன் தேவையில்லாம என் வாழ்க்கையில ஒண்ணு கொண்டு வந்தனே ஓ அவ்வளவு தூரம் வருத்தப்படுற அளவுக்கு நான் உன்னை கொடுமைப்படுத்துறேனா நானா உன்னை கூப்பிட்டேன் நீயா வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னைக்கு நான் கெடுத்துட்டேன்னு சொல்றியா என்னை தொடும்போது என்ன சொன்னேன் பப்பாட்டிய வச்சுக்கிறேன்னு நான் சொன்னேன் ஊரறிய பொண்டாட்டிய ஏத்துக்குவேன் உன் பொண்டாட்டிய சமாளிச்சு பெண்தானே சொன்னேன் இப்படியே எத்தனை நாளைக்கு சொல்லி சொல்லி காலத்தை கடத்திட்டு இருப்ப உன் தொல்லை தாங்க முடியாம தான் அவளையே கொலை பண்ண சொல்லியிருக்கேன் உன் ஆத்திரம் இன்னும் தீரல நானா உன் பொண்டாட்டிய கொல்ல சொன்னேன் என்கிட்ட ஆயிரம் பொய்ய சொன்ன நீ உன் பொண்டாட்டி கிட்ட போய் ஆமா ஒருத்தி வச்சிருக்கேன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்ப நான் மட்டும் யாருக்கும் தெரியாம உன் கூட வாழணும் ஆனா நீ மட்டும் ரெண்டு பக்கமும் ஏரோட்டி வாழ்வியோ கவிதா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத நான் அவ்வளவு சீக்கிரம் எந்த முடிவு எடுத்துற மாட்டேன் உனக்கு நான் கொடுத்த கெடு முடிய இன்னும் 12 நாள் இருக்கு அது என் சாவுல தாண்டா முடிவாகும் என் சாவுக்கு நீதான் காரணம்னு உன்னை இந்த ஊரே காரி துப்ப வைக்கிறேன் உன்னை விட மாட்டேன்டா நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவணும்டா இல்லனா போலீஸ் உன் கையில விலங்கு போட்டு நீ கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு ஜெயில கஞ்சி குடிக்கணும்டா அது நான் உனக்கு கொடுத்த கெடுக்கு முன்னாடி நடக்காது கவிதா கவிதா ஒண்ணே நீ சொன்ன மாதிரி நடக்கணும் இல்ல நான் சொன்ன மாதிரி நடக்கும் கவிதா வேண்டாம் கவிதா
கவிதா கவிதா நான் சொல்றது கேளு கவிதா கவிதா ராஜா நீ சொன்ன மாதிரி டாக்டர் நான் பிளாக்மெயில் பண்ணிட்டேன் அண்ணா அவன் பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு அவன் கூட வந்து என்ன செட்டில் ஆக சொல்றான்டா நீ என்ன சொன்ன அவன பத்தி தான் எனக்கு தெரியுமே அவன் பொண்டாட்டி அவன் இழக்க விரும்பல என்னையும் அவன் இழக்க விரும்பல கவி நான் இன்னும் முழுசாவே முடிக்கலையேடா நாம புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த சந்தோஷம் அவன் கிட்ட கிடைக்கிறதே இல்ல இன்னும் சொல்ல போனா அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்கல தெரியுமா ஆமா டாக்டர் அவன் பொண்டாட்டியை கொலை பண்ண ஒருத்தன் அனுப்புனானே அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் டாக்டர் கூட்டிட்டு வந்தாலும் டாக்டர் பொண்டாட்டி கூட டூயர் பாடிட்டு இருக்கான் இப்போ டாக்டரே கொலை ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நீ செட்டில்மெண்ட் பேசிடு என்ன செட்டில்மெண்ட் பேசுறது 1 கோடி டாக்டர் தரலனா வழக்கம் போல மிரட்டு அவன் கொடுத்துருவான் இல்ல ராஜா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இப்ப உனக்கு வேணுமா வேண்டாமா என்ன ராஜா இப்படி பேசுற நான் உமேல உயிரியே வச்சிருக்கேன் நான் தான் சொன்னல்ல டாக்டர் கூட வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நரகம்னு சரி அடி பாவி துரோகி யாரடி இவன் எத்தனை நாள் நடக்குது இது வழியன்றா நான் உனக்கு என்ன குறை வச்சேன் என் கூட வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரகமா இருக்கா மனசார காதலிச்சிட்டு என் கூட காலம் முழுக்க வாழணும்னு நினைக்கிற ஒரு உத்தமன் கூட அப்பனா நீயா உத்தமனா தினம் இருட்டானதும் வருவ என் கூட வந்து படுப்ப ஊருக்கும் பேருக்கும் பயந்துகிட்டு பொண்ணுக மாதிரி ஓடிடுவ உன் ஆசையை தீர்த்துக்கிட்டு ஊருக்கு போயிடுவ அங்க உனக்கு மூடு வந்தா உன் பொண்டாட்டி இருக்கா ஆனா என் நிலைமை என்னைக்காவது அதை நினைச்சு பாத்திருக்கியா என் வாழ்க்கையை ஊருகாயத்தான பார்த்த அனுப்புன வாழ்க்கையே இல்ல என்னவும் வாழ்க்கையில ஹீரோயினா நினைச்சாலும் சரி வில்லியா நினைச்சாலும் சரி அடி பாவி இனிமே உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் எங்க போற உன் பொண்டாட்டி கிட்டயா போ அவளுக்கு இன்னரை எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் ஆனா ஒண்ணு நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும் போ வேணுண்டி எனக்கு வேணும் கேட்காமலே சுகத்தை கொடுக்குற என் பொண்டாட்டியை விட்டுட்டு அற்பமா நடிச்சு நீ கொடுத்த சுகத்தை ரசிச்சு இத்தனை நாள் வாழ்ந்த எனக்கு வேணுண்டி என்ன சாபம் கொடுக்க போறேன் நான் ஏண்டி உனக்கு சாபம் கொடுக்க போறேன் அதை விட புனிதமா இருக்க என் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன்டி இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு ஏய் உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சொல்லு என்ன செய்யணும் அதை நீயே முடிவு பண்ணு பண்றேன்டி பண்ற உனக்கு முடிவு